ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாங்களா மீன் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துக்கலாம், வாழை கட் பண்ணிக்கலாம், வயிற்று எப்படியே கிழிச்சிக்கலாம், இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவியாச்சு நீட்டாக. இப்போ எல்லாம் கட் பண்ணி மசாலா உள்ளே போகிற மாதிரி மறக்க போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா க்ளீனாக எடுத்துக்கலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. மஞ்சள் போட்டுக்கலாம். தேஜ் மசாலா போட்டுக்கலாம். எல்லாம் கலக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சை போட்டுக்கலாம். எலுமிச்சை போட்டால் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். எல்லாம் கலக்கிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளதெல்லாம் கொஞ்சம் மசாலா நல்லா போட்டுக்கோங்க. எல்லாம் மசாலா ரெடி பண்ணியாச்சு, போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடாகணும். மீன் எடுத்து போட்டுக்கலாம். போட்டோம்னா மசாலா விட்டு மீன் விட்டு எங்கே இது போகாது. பாருங்க தேஜ் மசாலா போட்டால் எப்படி டேஸ்டாக இருக்குது மீன். நல்லா இதாயிடுச்சு. நல்லா ஸ்ப்ரே ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கற மீன் இன்னைக்கு ருசியாக சாப்பிட போகிறோம்.